ஸோ நம்ம ஃபஸ்ட் இயருக்கான பிளான் என்னன்றது பார்த்தோம். இப்போ அடுத்தது செகண்ட் இயர் பார்ப்போம். ஃபஸ்ட் இயர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ செகண்ட் இயருக்கான பிளான் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் இயரில் வந்து என்ன நம்ம ஐடியாவை பார்த்தோமோ அதுக்கான கோர்சஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும். எது பெஸ்ட்டுன்றதை நம்ம ஃபஸ்ட் இயர்லேயே சூஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம அந்த கோர்ஸை நம்ம என்ரோல் பண்ணிக்கிட்டு டெய்லி அதுக்கான ஒரு 2 hours தான் டெடிக்கேட்டடாக அதுக்கான 2 hours நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. ஸோ நம்ம ஸ்மால் ஸ்டெப் தான் எடுத்து வைப்போம். ஆனால் அது பார்த்தோன்னா வேகமாக ஓடிட்டு போய் ஒரு இடத்துல நிற்கிறதுன்றது வேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாலும் அந்த டெஸ்டினேஷனை கரெக்டான டைமுக்கு அடையிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் தென் லேர்ன் மோர் திங் ரிலேட்டட் டு யுவர் ஃபீல்டு. நம்ம ஃபீல்டு நம்ம இதுதான் ஃபீல்டுன்னு சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக நிறையா விஷயங்களை வெளியில் சுற்றி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ரிலே டெஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஒருத்தவங்க அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படிலாம் போடணும், ஸோ எந்தெந்த ரிலேஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அது ரிலேட்டடாக நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கணும். சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். ஒரு ஒரு டிசைன் எடுத்துகிட்டா அதுக்கு அந்த அந்த சாஃப்ட்வேரை வச்சும் மட்டும் பண்ணிட முடியாது. அது கூட இந்தந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக பெட்டராக வரும், கிளாரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி அது ரிலேட்டடாக நிறையா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து கெட் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் சீனியர் இன் தட் ஃபீல்டு. இப்போ ஒரு ஃபீல்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அதே ஃபீல்டுலேயே நம்ம காலேஜில் யாராவது சீனியர் இருப்பாங்க, இல்லை வெளியில் யாராவது சீனியர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும். நான் இப்படி இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு 1 or 2 days ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு, ரிப்போர்ட்னால் கேஷுவலாக சொல்லிவிட்டு இதை இப்படி பண்ணணா இதை இப்படி பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டு அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க கூட அவங்க சீனியர்கிட்ட நான் இந்தந்த டாபிக் இப்போ கவர் பண்ணியிருக்கேன், ஸோ இன்னும் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதேமாரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க அதுக்கான கோர்சஸ் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். எது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் அது. பெட்டர் ஆஃப்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பெட்டர் டு கோ ஃபார் ஆஃப்லைன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அடுத்து கன்சல்ட் வித் த ஃபேக்கல்ட்டி ரிலேட்டட் டு யுவர் ஐடியா. அது உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியாவை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடாமல் உங்களுக்குன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்தமாரி ஐடியா இருக்குது, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை இப்படி எப்படி பண்ணால் நல்ல ஸ்கோப் இருக்குமா சார் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்து கீப் ஒரு ஒரு குரு, உங்கள் ஃபீல்டு ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நல்லா கரை தேர்ந்தவங்கள உங்கள் குருவாக வச்சுக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் நல்லா செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்கள ஒரு குருவாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கைடன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு நல்லா கிளியர் பண்ணி போய் உட்காந்தவங்ககிட்ட நல்ல குருவாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்டூடு அவங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எது எது பண்ணணும், அடுத்து என்னென்ன பண்ணலாம். அது வந்து உங்கள் சீனியராக இருக்கலாம், இல்லை உங்கள் டீச்சராக இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யாராக வேணா கூட இருக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டேன், ஏன்னா யாருமே கைடன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து கடந்து வந்த பாதை, அப்படி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸே இருந்திருக்காது. ஆஸ் யூஷுவல் கேஷுவலாக வந்திருப்பாங்க, அப்படியே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, வந்து மேலே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம போய் கேட்குறப்ப அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இதை இது இப்படி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குரு அவங்கள மட்டும்தான் நீங்கள் குருவாக ஏற்றுக்கணும், மற்றபடி அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்குறது, திருப்பி இன்னொருத்தவங்ககிட்ட போய் சஜஷன் கேட்குறது, அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஒருத்தவங்ககிட்ட தான் கேட்கணும், அது அவங்க சொல்கிறது நல்லதோ கெட்டதோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்ல விஷயம் தான் 99% சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மட்டும். அடுத்தது வந்து இந்த இயர் ஃபுல்லாகவே நம்ம லேர்ன் பண்ணணும். நம்ம என்ன ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோமோ அதுக்கான லேர்ன் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் நான் ஃபைனல் இயரில் பண்ண போகிறேன்னு நம்ம முடிவு பண்ணுறேன்னா அதுக்கான கோர்சஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போக போகிறேன்னா அதுக்கான சிலபஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது மொட்டையாக இல்லை, அதில் நிறையா இருக்குது. பேங்க்னா இது ஒரு ரீசனிங் ஆப்டிடியூடு இங்கிலீஷ்லாம் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கான சிலபஸை எடுத்து வச்சு டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து அந்த லேர்ன் பண்ணதோடு நிற்காமல் சின்ன சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டை வந்து சின்ன சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ப்ராஜெக்ட் செய்யணும்னா சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். எக்ஸாம்னா கவர்மெண்ட் எக்ஸாம்னா சின்னதாக ஒரு எக்ஸாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இப்போ செகண்ட் இயர்லேயே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் தென் லாங்குவேஜ் நம்ம போன வருஷம் பார்த்துருப்போம், 2 languages ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றது. அதை வந்து நீங்கள் செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 பேருக்கு சொல்லித்தர மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். இல்லை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அளவுக்கு, படிக்கிற அளவுக்கு, அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துடணும். இன்னும் முடிஞ்சால் அடிஷ்னலாக இன்னும் 2 languages, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஆனால் இன்னொரு ஒரு ரீஜினல் லாங்குவேஜ் கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது தேர்ட் இயருக்கான வீடியோ நான் அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயருக்கான வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள்.